விமல் இனியா பாலசிரவணன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்தில் விளங்கு இன்றைய காணங்கள் ஜீஃபை ஆப்பிள் தமிழக ஆயர் பேரவையை கண்டித்து கிறிஸ்தவ மக்கள் களம் சவ அடக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் எழுபத்தைந்து சதவீத தலித் கிறிஸ்தவர்கள் அங்கம் வகிக்கும் கத்தோலிக்க திரு அவை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் பேராயர் நியமனத்தில் சாதி வன்மத்தோடு தமிழ் தெரியாத வடமாநில சார்ந்த தலித் அல்லாத ஆயரை சாதி வெறியின் வெளிப்பாடாக பேராயராக நியமனம் செய்யப்பட்டது கிறிஸ்தவ மக்கள் களத்தின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் வி லூகாஸ் தலைமையில் நடைபெற்றது கிறிஸ்தவ மக்கள் களத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பே பெலிக்ஸ் செங்கை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் காஞ்சிபுரம் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் ஸ்டான்லி பாபு மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திருமதி எஸ்தர் மற்றும் ஆசிர்வாதம் அந்தோணி அம்மாள் ரோசி ஆரோக்கிய மேரி சர்லின் முரளி மனோகர் உட்பட கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்தனர் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையில் தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று கிறிஸ்தவ மக்கள் களம் குற்றம் சாட்டியுள்ளது அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் லத்தீன் கத்தோலிக்க அமைப்பின் பதினெட்டு மறை மாவட்டங்கள் உள்ளன அதனை பின்பற்றும் மக்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலானவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் மொத்தமுள்ள பதினெட்டு ஆயர்களில் ஒருவர் மட்டுமே தலித் கிறிஸ்தவர் இந்திய அளவிலும் நூற்றி எழுபது ஆயர்களில் வெறும் பதினோரு ஆயர்கள் மட்டுமே தலித் கிறிஸ்தவர்கள் இது பூஜ்ஜியம் மட்டுமே தமிழகத்திலும் இதே நிலைதான் இத்தனைக்கும் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை தலித் கிறிஸ்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது என்பதை ஒத்துக்கொண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு கொள்கை வடிவத்தை செயல்பாடுகளை அவற்றை கண்காணிக்கும் வழிமுறைகளை ஆவணமாக வெளியிட்டது அந்த ஆவணத்தை ஆயர்கள் மக்களிடம் கொண்டு சேர்த்தார்களா என்பதையே சோதிக்க வேண்டியிருக்கிறது அல்லது அவர்களுக்கு அந்த ஆவணம் பற்றி அறிதல் இருக்குமா என்பது சந்தேகம்தான் இத்தகைய சூழ்நிலையில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான தலித் கிறிஸ்தவர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய கடமையை செய்ய தவறினால் சாதியத்தை பாராட்டும் கிறிஸ்தவர்கள் மதத்தை விட்டு விலக வேண்டும் ஏனென்றால் சாதிய பாகுபாடுகளை கிறிஸ்தவ மத அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை பாகுபாடுகளை வளர்க்கும் எந்த கிறிஸ்தவரும் அந்த மதத்திற்கு எதிரானவர்கள் அதில் அங்கம் வகிக்க அறுகதை அருகதையற்றவர்கள் அப்படி அவர்கள் மதத்தை விட்டு விலகவில்லை எனில் தலித் கிறிஸ்தவர்கள் மதத்தை விட்டு வெளியேற தயாராக வேண்டும் வெறி பிடித்த மதவாதிகளின் பிடியில் உரிமையின்றி வாழ்ந்து தங்களையும் தலைமுறைகளையும் வளரவிடாமல் எத்தனை காலங்கள் அவர்களே அந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருக்க வேண்டும் ஒரு தலித் கிறிஸ்தவர் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை தான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பெற முடியும் அவர்களின் முந்தைய தலைமுறையினர் மதம் மாறாமல் இருந்திருந்தால் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் என்ற வகையில் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தங்கள் சமூக பொருளாதார நிலையை முன்னேற்றி இருக்க முடியும் சிறுபான்மையினரான இஸ்லாமிய சமூகத்தினருக்கு தனியே அளிக்கப்படும் உள் இடஒதுக்கீட்டை கூட தலித் கிறிஸ்தவர்களுக்கு அரசு அளிப்பதில்லை எனவே ஆராய்ந்து பார்த்தால் தலித் கொடுத்தவர்களுக்கு உள்ள வழிகள் மிக குறைவாகவே உள்ளன இதில் முக்கியமான நடைமுறை சிக்கல்கள் என்னவெனில் தலித் கிறிஸ்தவர்களின் இன்றைய தலைமுறைக்கு தாங்கள் தலித் என்ற புரிதல் இல்லாமல் இருப்பது தங்களுக்கு உரிய உரிமைகளை பிரதிநிதித்துவத்தை வாய்ப்புகளை சாதிய மதவாதிகள் மறுப்பதை அறியாமல் இருப்பது எழுபத்து ஐந்து சதவீதம் தலித் கிறிஸ்தவர்கள் வாழும் புதுவை கடலூரில் சுழற்சி அடிப்படையில் இந்த முறை தலித் பேராயர் நியமிப்பதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மறுத்து சாதி இந்துத்துவ சக்திகள் ஆயர் பேரவையில் ஆதிக்கம் செலுத்தி தலித் கிறிஸ்தவர்களுக்கான பத்து அம்ச திட்டத்தை அடித்து துவம்சம் செய்த பின்பு எட்டு அம்ச திட்டத்தை எட்டா அணியாக்கிய பிறகு தான் கொண்டு வந்த தலித் கொள்கை வரைவு பாலிசியை படுகொலை செய்து தலித் பேராயராக புதுவை கடலூரில் நியமிக்காமல் சாதி வெறியை நிலைநிறுத்தும் இந்துத்துவ அடிப்படைவாதிகள் போல செயல்பட்டு வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது என கிறிஸ்தவ மக்கள் களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக ஆயர் பேரவையில் நாம் விவரங்கள் கேட்க முயன்றபோது அவர்கள் சரிவர பதிலளிக்கவில்லை